பிறக்கும் தமிழ் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள சட்ட சிக்கல். பிரான்சில் பிறக்கும் தமிழ் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதில் சிக்கல் நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தீவிர வலதுசாரி ஜனாதிபதி வேட்பாளரான எரிக் செமூருடன் மரியோன் மரேசால் இணைந்து சரியாக ஒரு வாரத்திற்கு பிறகு எரிக் செமூர் மோசமான திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார். வருங்காலத்தில் பிரான்சில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வம்சாவளியின் முதல் பெயரை வைப்பதை தடை விதிக்க உள்ளதாக எரிக் செமூர் தெரிவித்துள்ளார். உதாரணத்திற்கு, ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைக்கு தமிழ் முதற் பெயர் வைப்பதை எரிக் செமூரின் திட்டம் தடுக்கின்றது. மரின் லூபன் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மரின் லூபனின் மருமகளுமாகிய மரியோன் மரேசால் எரிக் செமூரின் இந்த அதிர்ச்சி திட்டத்திலிருந்து விலகிக் கொண்டார். மரியோன் மரேசாலிற்கும் எரிக் செமூரிற்குமான இடைவெளியும் அதிகரித்துள்ளது. தனது மாமியான மரின் லூபனிற்கு தனது ஆதரவை வழங்காது எரிக் செமூரிற்கே தனது ஆதரவை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் எரிக் செமூர் அணுகுமுறைக்கு மரியோன் மரேசால் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். அவரது சமூக பகுப்பாய்வு சரியானது. முதல் பெயர்கள் ஒரு நாட்டின் கலாச்சார பரிணாம வளர்ச்சியின் வெளிப்பாடு. அங்கிருந்து அதை ஒரு அரசியல் வேலைத்திட்டமாக மாற்றுவது வரை நான் அவரது நோக்கத்தை புரிந்து கொண்டாலும் இந்த அணுகுமுறையில் நான் பங்கு கொள்ளவில்லை என்பது வெளிப்படையானது. ஆனாலும் இதை எரிக் செமூர் அறிவித்திருக்கும் விதம் தவறானது. அடையாளத்தை பாதுகாப்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட இடம்பெயர்வு கொள்கை மற்றும் கலாச்சார கல்வி அணுகுமுறை மூலம் வெளிப்படையாக செய்யப்படும் முதல் பெயர்களை மக்களின் தனியுரிமையில் தலையிடுவது அரசின் வேலை அல்ல என மரியோன் மரேசால் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.